வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம வீடு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 4.75 செண்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு அழகான 4BHK வீடு தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ஹைலைட்டிங்கான விஷயங்கள்லாம் என்ன வந்துருக்குன்னா, வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பிரிக் டிசைன் வச்ச மாதிரி யூனிக்காக ரெடி பண்ணி கான்டெம்பரரி ஸ்டைலில் எல்லா ரூம்ஸுக்குமே லைட் அண்ட் டார்க் தீமில் பண்ணியிருக்க இன்டீரியர் பாக்ஸும், ரெண்டு பெரிய எக்ஸ்யூவி கார் நிறுத்திக்கிற மாதிரி கொடுத்துருக்க பார்க்கிங் ஏரியாவும், 16x16 லிவிங் ஹால், கிச்சன்லேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி யூட்டிலிட்டி ஏரியா, செப்பரேட் டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கிங்ஸைஸ் பெட்ரூமும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும், ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு 16x16 லிவிங் ஹால் கொடுத்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிங்ஸைஸ் பெட்ரூமை பிளான் பண்ணி அதுக்கு உட்டன் காட்டும் வால் பேனலிங் ஒர்க்கும் வால் ரூஃப் கபோர்டெலாம் கொடுத்து சூப்பரான பிளானிங்கில் இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட முழு விவரங்களை ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு 35 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்ட் ஏரியாவில் பில்டிங்கை இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்து 4BHK 2800sq.ft கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன்லேருந்து காம்பவுண்ட் வால் வரைக்கும் யூனிக்கான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து, பிரிக் டிசைனில் ஃப்ரண்ட் எலிவேஷன் வால் டைல்ஸை கொடுத்து லே பண்ணி, எல் ஷேப்பில் பெருசாக பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து, பாக்ஸ் டைப்பில் ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவை ஃப்ரண்ட் எலிவேஷன்லேயே தெரிகிற மாதிரி லக்ஸுரியாக அந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் கேட். உடன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் இருக்கும், ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் உள்ளே என்ட்ரு ஆன உடனே கார் பார்க்கிங் ஏரியா, இதோட அளவு 16x16. வீட்டை சுற்றியுமே 4x5 அடின்னு நல்ல செட்பேக் ஏரியாவில் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கோட சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும், பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு டைமண்ட் ஷேப்பில் செக்டு டிசைனில் ஹெவிடி டீடைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இது சிட்அவுட் ஏரியா, ரெண்டு படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட்டை லே பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 6x7. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர், வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஃப்ரேமுட் டோரும் டீக்குட்லேயே ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் வீட்டோட லிவிங் ஹால், இதோட அளவு 16x17. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாஸி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸும், சீலிங்கில் ஜிப்சம் போர்டை வச்சு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் ஃபோக்கஸ் லைட்டும் ரெண்டு சீலிங் ஃபேன் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வெளிச்சத்துக்கும் காற்றோட்டத்துக்கும் ஒரு பெரிய UPVC ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்து அதில் ஸ்கர்டன் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஹாலோட ஒன் சைட் வால் அமைஞ்சிருக்க மல்டிமீடியா டிவி யூனிட், லைட் அண்ட் டார்க் ப்ரௌன் தீமில் ரெடி பண்ணி அதுக்கு பேக்ரவுண்டுக்கு எல்லோ கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும், கீழே செட்டாப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட்டோட நிறைய பேஸ் யூனிட்டும், பாக்ஸ் டைப்பில் உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்க ஃபஸ்ட்டு கிங்ஸைஸ் பெட்ரூமோட டோர், நிலவு சாலில் கொடுத்து டோரை ரெடிமேட் ஃப்ளஸ் டைப் உட்டன் டோராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்க ஃபஸ்ட்டு கிங்ஸைஸ் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட அளவு 16x16. ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாஸி ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸும், பெட்ரூமோட ஒன் சைடில் 16 ஃபீட்டுக்கு ஃபுல்லாமே நெண்டு லெவலில் RCC லேஃப்ட் ஃபுல்லாமே லேஃப்ட் கபோர்டும் இருக்கும், நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட வால் ரூஃப் கபோர்டும், அதில் மிரர் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் ஸ்டடி டேபிளும் கொடுத்து பிளான் பண்ணியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கு ரெண்டு சைடு வால்லையுமே ரெண்டு பெரிய UPVC விண்டோ கொடுத்து சீலிங்கில் ஒரு சீலிங் ஃபேன் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் கிங்ஸைஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர் திக்கான ஃபைபர் டோராக கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 9x5. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும், லைட் அண்ட் டார்க் கலரில் கிளாஸி ஃபினிஷிங் வால் டைல்ஸும் கொடுத்து லே பண்ணி, கீசருக்கு ப்ரொவிஷன், வால் மவுண்டட் கிளாசட், பைப் ஃபிட்டிங்ஸ், வாஷ்பேஷன், ஷவர் யூனிட் இதெல்லாமே கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம லிவிங் ஹாலை கிராஸ் பண்ணி கிச்சன் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். சவுத் ஈஸ்ட் கார்னரில் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு இந்த கிச்சன் ஏரியாவோட அளவு 13.5x10. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் பிளான் பண்ணி அதில் கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட்டும், கவுண்டர் டாப்புக்கு கீழே ஆயில் புல்லோட்ரே, பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டும், ரெண்டர் லெவலில் டால் யூனிட்டும், கிச்சனோட ஒன் சைட் கார்னரில் கிளாஸ் டோர் வச்சு க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட்டும், ரெண்டு லெவலில் RCC லேஃப்ட் ஃபுல்லாமே லேஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்கு ஒரு UPVC விண்டோ ஒன்று கொடுத்து மாட்டியிருக்காங்க. இது கிச்சன் ஏரியாவிலேருந்து யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறக்கான டோர், டோரை ரெடிமேட் உட்டன் டோரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவோட அளவு 4.5x35. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஜலமூலையில்
போரு சம்பும் அமைஞ்சிருக்கு. 6000 லிட்டர்ஸில் ரெண்டு வாட்டர் சம்பும் 6.5 இன்சஸில் இண்டிவிஜுவல் போர்வெல்லு கொடுத்துருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் டேப் கனெக்ஷன்லாம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கிச்சனுக்கு அட்ஜசண்டாக அமைஞ்சிருக்க டைனிங் ஏரியா. இதோட அளவு 10x16. டைனிங்கோட வென்டிலேஷனுக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் ஒரு பெரிய யூபிவிசி விண்டோவும், கார்னரில் வாஷ்பேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷனும், ஸ்டார்கேஸ்க்கு கீழே இன்வெர்டர் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. டைனிங்கோட ப்ரைவசிக்கு சிஎன்சி லேசர் கட் உடன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங்கோட ரைட் ஹேண்ட் சைடில் வடக்கு பார்த்த மாதிரி பூஜை கபோர்டும் டபுள் டோர் வச்சு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டைனிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உட்டன் காக்கன் யூனிட்டும் டால் யூனிட்டும் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சாலில் கொடுத்து டோரை ரெடிமேட் பிளஸ்டிக் உட்டன் டோராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10x16. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாஸி ஃபினிஷிங் வெர்டிஃபைட் டைல்ஸும், பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ரெண்டு சைடு வாலையுமே ரெண்டு பெரிய யூபிவிசி விண்டோ கொடுத்து அதுக்கு ஸ்கர்ட்டனும் கொடுத்து மாட்டியிருக்காங்க. பெட்ரூமோட லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்ட் ஃபுல்லாமே லேப் கபோர்டும், நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட வால்ட்ரூஃப் கபோர்டும், அதில் ஒன் சைட் கார்னரில் மிரர் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் ஒரு சிட்டிங் குஷன் டேபிளும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். திக்கான ஃபைபர் டோரை கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4x10. ஃப்ளோரிங்க்கு டார்க் கலரில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வாலுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாசி ஃபினிஷிங் வால் டைல்ஸும் கொடுத்து லே பண்ணி, கீசருக்கு ப்ரொவிஷனில் கொடுத்து வால் மவுண்டட் கிளாசட், வாஷ்பேஷன், பைப் ஃபிட்டிங், சவர் யூனிட், ஹெல்த் ஃபாசட், டவல் ராட், இதெல்லாமே கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாசி ஃபினிஷிங் கிரானட்டும், ஹேண்ட்ரெயில்ஸுக்கு டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து உட்லேயே ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆன உடனே லிவிங் ஹால், இதோட அளவு 16x16. ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாசி ஃபினிஷிங் ப்ரௌன் கலரில் வெட்டிஃபை டைல்ஸும், ஹாலோட வென்டிலேஷனுக்கு ரெண்டு சைடு வாலையுமே ரெண்டு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்து மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க தேர்ட் கிங்ஸைஸ் பெட்ரூம். இதோட அளவு 16x16. ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாசி ஃபினிஷிங் ப்ரௌன் கலரில் வெட்டிஃபை டைல்ஸும், பெட்ரூமோட ரைட் ஹேண்ட் சைட் வாரில் ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட்டும், அதில் கோல்டன் வார்ம் கலரில் சின்னதாக ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி, கீழே செட்டப் பாக்ஸெல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. அது போக பெட்ரூமோட ஆர்சிசி லேப்டுக்கு ஃபுல்லாமே லேப் கபோர்டும் இருக்கும், நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட வால்ட்ரூஃப் கபோர்டும், வென்டிலேஷனுக்கு ரெண்டு சைடு வாலையுமே ரெண்டு பெரிய யூபிவிசி விண்டோ கொடுத்து மாட்டியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு வச்சு ஃபால் சீலிங் இருக்கும். இந்த பெட்ரூமுக்கு மட்டும் தனியாக உட்டன் காட் கொடுத்து அதுக்கு பேக்ரவுண்டில் உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மிரர் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூம்லேருந்து கவர்ட் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்கான டோர். டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி மெட்டல் கிரில் வச்சு உட்டன் டோர் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கவர்ட் பால்கனி ஏரியாவோட அளவு 16x7. ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலரில் மேட் ஃபினிஷிங் டைல்ஸை கொடுத்து லே பண்ணியிருக்காங்க. பெறப்பட்ட வாளுக்கு 10mm டஃப் அண்ட் கிளாஸும், ஹேண்டல்ஸை SST-ல கொடுத்து மாட்டியிருக்காங்க. இது இந்த கிங்ஸிஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். திக்கான ஃபைபர் டோரை கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 9x5. ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வாலுக்கு லைட் அண்ட் டார்க் தீமில் கிளாசி ஃபினிஷிங் வால் டைச்சை கொடுத்து லே பண்ணி, கீசருக்கு ப்ரொவிஷன், வால் மவுண்டட் கிளாசட், வாஷ்பேஷன், பைப் ஃபிட்டிங், சவர் யூனிட், இதெல்லாமே கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபோர்த் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு சேம் எல்லா ரூம்ஸ்லையுமே யூஸ் பண்ண மாதிரி 2x4 கிளாசி ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸும், பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவும், லிண்டர் லெவலில் ஆர்சிசி லெஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லேப் கபோர்டும் இருக்கும், நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட வால்ட்ரூஃப் கபோர்டும், மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க.
இது இந்த ஃபோர்த்து மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோரை கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5.5x6. ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வாலுக்கு லைட் அண்ட் டார்க் தீமில் கிளாசி ஃபினிஷிங் வால் டைல்ஸும் கொடுத்து லே பண்ணி, பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி வேர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஓப்பன் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்கான டோர். ரெடிமேட் ஃபஸ்ட் டைம் பெட்ரூம் டோராக கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த ஓப்பன் பால்கனி ஏரியாவை ஸ்பேசிஸை பிளான் பண்ணி ஃப்ளோரிங்க்கு டெரக்கோட்டா டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் பால்கனி ஏரியாவிலேருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்பைரல் ஸ்டார்கேஸாக மெட்டல்லே ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சேம் டெரஸுக்கும் டெரக்கோட்டா டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. டெரஸோட ஒன்சிட் கார்னரில் மெட்டல் ஸ்டாண்டு வச்சு 1000 liters ரெண்டு சிண்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீட்டோட ப்ரைஸ் லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 1.55 crore. ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.